வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். இன்றைக்கு நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் டாக்டர் அனிதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு நோய் மூலிகளும் மாறும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ குளிர்காலம் ஸ்டார்ட் ஆகுது, மழைக்காலம் அதிகப்படியாக இருக்குன்றப்போ அந்த ஆஸ்மா தொந்தரவு கொஞ்சம் அதிகப்படியாக இருக்கும். ஆஸ்மாக்காக பல பேர் பார்த்தீங்கன்னா பல விதமான ஊசிகள் எடுத்துக்கிறாங்க, அதே போல் பஃப்லாம் எடுத்துக்கிறாங்க. இது மாதிரியான விஷயங்கள் எடுத்துக்கிறதுனால வரக்கூடிய சைட் எஃபெக்ட் என்னவாக இருக்கும் அதை பற்றி சொல்லுங்க மேம். ஓகே, இப்போது நம்ம வந்து ஆஸ்துமா அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு நம்மளுடைய சுவாச பாதை, நம்ம சுவாசிக்கிற நம்மளுடைய மூக்கு துவாரங்கள் வழியாக நம்ம சுவாசிக்கும் பொழுது நம்மளுடைய சுவாச குழாயில் போயிட்டு நமக்கு ஏதாவது தொந்தரவுகளை வந்து ஏற்படுத்தி நமக்கு ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து வெளியிலேருந்து வந்து போகுது, இல்லை நாட்பட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு காமன் கோல்ட் இருக்குது, நமக்கு கோழை வந்து சேர்ந்து நம்மளுடைய சுவாச குழாய் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு டியூப் மாதிரி வந்திருக்கும், அதோடய உட்புற சுவரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு விதமான வீக்கம் வந்து ஏற்பட்டு உள்ளே போகக்கூடிய அந்த குழாய் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அதோடய சுற்றளவு வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். உள்புற சுவர் வந்து நமக்கு வீக்கம் ஏற்படும் பொழுது ப்ராப்பராக நமக்கு உள்ளே போகக்கூடிய சுவாசம் நம்மளுடைய காற்று வந்து உள்ளே போயிட்டு நமக்கு நுரையீரலில் இருக்கக்கூடிய நம்மளுடைய காற்று அறைகள் வரலையும் நமக்கு போய் ரீச் ஆகிட்டு நமக்கு வெளிவர முடியாத அளவுக்கு வந்து சிரமத்தை ஏற்படுத்துறது தான் நம்ம வந்து ஆஸ்துமா அப்படின்னு வந்து சொல்கிறோம். சித்த மருத்துவத்தில் பார்த்திங்க அப்படின்னா இறைப்பு ஈலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போது இந்த ஆஸ்துமா அப்படிங்கும் பொழுது நிறைய கண்டிஷன்ஸில் இப்போ வந்து சொன்ன மாதிரி கிளைமேட் சேஞ்ச் ஆகும்பொழுது இந்த மாதிரி தொந்தரவுகள் ஏற்படும் பொழுது நமக்கு வந்து அக்ரவேட் ஆக ஆரம்பிக்கும். அந்த வீசிங் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்று வந்து நம்மளுடைய உள்ளிழுக்கிறதுக்கும் திரும்ப ப்ராப்பராக வெளிவிட முடியாத ஒரு விதமான சிரமத்தை வந்து ஏற்படுத்துகிறதை நம்ம வந்து வீசிங் அப்படின்னு வந்து சொல்கிறோம். மூச்சு விடுறதுக்கான சிரமம் வந்து ஏற்படுறதை நம்ம வந்து வீசிங் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இப்போ இந்த ஆஸ்துமா அப்படிங்கும்பொழுது நம்முடைய சுவாசை பாதைன்னு சொல்லக்கூடிய அந்த ப்ராங்கைல தான் நமக்கு தொந்தரவுகளை வந்து ஏற்படுத்தி இன்ஃபெக்ஷனை வந்து ஏற்படுத்தி அங்கே வந்து கோழை வந்து நமக்கு சேர்ந்து உள்ளே போகக்கூடிய சுவாசம் வந்து உள்ள நுரையீரலில் இருக்கக்கூடிய இந்த ஏல்வியோலை அப்படின்னு சொல்லக்கூடிய காற்று அறைகள் பல லட்சக்கணக்கான காற்று அறைகள் வந்து நம்மளுடைய நுரையீரல் ரெண்டு சைடுமே நமக்கு வந்துருக்கும். அது வரலையும் போயிட்டு நமக்கு ஃபில்ட்ராகி திரும்ப வந்து நமக்கு கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும், நச்சுக்காற்று வந்து நமக்கு வந்து வெளிவிடும். அந்த மாதிரி வெளிவிடுறதுக்கான சிரமம் வந்து நமக்கு ஏற்படுத்தும், அந்த சுவாச தடையை வந்து ஏற்படுத்துறது தான் நம்ம வந்து ஆஸ்துமா வீசிங் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இப்போது பெரும்பாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆஸ்துமா அப்படிங்கும் பொழுது நமக்கு ஜெனட்டிக்காக வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வந்து பரம்பரையாக வந்து நம்மளுடைய தாத்தா பாட்டி அந்த மாதிரி நம்மளுடைய முன்னோர்களுக்கு வந்து இந்த வீசிங் தொந்தரவுகள் இந்த நமக்கு இந்த ஆஸ்துமா தொந்தரவுகள் வந்து இருந்துச்சு அப்படின்னா அதை தொடர்ந்து நமக்கு வந்து ஜெனட்டிக்காக இந்த ஆஸ்துமா இந்த கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பெரும்பாலும் பார்த்திங்க அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல், உணவு பழக்க வழக்க முறைகள், நம்மளுடைய பொல்யூஷன்ஸ் இதனால் வந்து அதிகமாக வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. அலர்ஜிக் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வெளியிலேருந்து வரக்கூடிய ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து நமக்கு வந்து அலர்ஜி ஆகுது, நம்மளுடைய சுவாச பாதையை போய் நமக்கு அலர்ஜியை வந்து ஏற்படுத்தி அங்கே இன்ஃபெக்ஷனை வந்து ஏற்படுத்தி ஒரு விதமான கோழையை வந்து நமக்கு உருவாக்கி வெளித்தள்ள முடியாத அளவுக்கு உள்ளேயே வந்து தேக்கத்தை வந்து ஏற்படுத்துறது தான் நமக்கு வந்து இந்த ஏற்படுத்தும் பொழுது இந்த ஆஸ்துமா தொந்தரவுகள் வந்து ஏற்படுது. பெரும்பாலும் அலர்ஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இப்போ நார்மலாக நமக்கு இம்யூன் சிஸ்டம் வந்து ரொம்ப லோவாக இருந்துச்சு, நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப குறைவாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வெளியிலேருந்து வரக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷனை வந்து ப்ராப்பராக நமக்கு வந்து வெளியேற்றாமல் உள்ளேயே வந்து நமக்கு சுவாச பாதையில் போயிட்டு பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தும். இப்போ எப்படி வந்து பரம்பரையாக அவனை வந்து நமக்கு வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து குறைவாக இருக்கும் பொழுது நமக்கு இந்த ஆஸ்துமா தொந்தரவுகள் வந்து அதிகமாக நமக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பெரும்பாலும் இந்த அலர்ஜி அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நமக்கு ஏர் காற்றுலேருந்து வரக்கூடிய இன்ஃபெக்ஷனாக இருக்கட்டும், தூசி, அதே மாதிரி வந்து புகை, இந்த மாதிரி விஷயங்கள், வெளியிலேருந்து வரக்கூடிய ஒரு டஸ்ட்டு, இதெல்லாமே வந்து நமக்கு நம்மளுடைய நேசல் மூலியமாக நம்ம வந்து நம்மளுடைய மூக்கு துவாரங்கள் மூலியாக சுவாசிக்கும் பொழுது நமக்கு சுவாச பாதையில் போய் படும்பொழுது அந்த தொந்தரவுகளை வந்து நமக்கு வந்து ஏற்படுத்துது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நார்மலாக வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம பெட் அனிமல்ஸ் இந்த மாதிரி வந்து நமக்கு நம்ம வளர்க்கும் பொழுது அதோடய ஹேர்ஸ், இப்போ வந்து பூனை, நாய் இந்த மாதிரி அதோடய ஹேர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப மைனூட்டாக இருக்கும்போது நம்ம நேசல் வழியாக நம்ம வந்து சுவாசித்தோம் அப்படின்னாலும் நம்மளோட சுவாச பாதையை போயிட்டு அந்த ஹேர் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இரிட்டேட் பண்ணி நமக்கு இந்த தொந்தரவுகளை வந்து ஏற்படுத்துது. அடுத்து பெரும்பாலும் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய பூக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய போலன் அப்படின்னு சொல்லுவோம், மகரந்த தாள்கள் வந்து இப்போ வந்து நமக்கு உள்ளே நம்ம நேசல் வழியாக உள்ளே போச்சு, அது வந்து நமக்கு போய் இரிட்டேட் பண்ணிச்சு அப்படின்னாலும் இந்த ஆஸ்துமா தொந்தரவுகள் வந்து நமக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டான ஏரில் வந்து இருக்கும், இல்லை வந்து நமக்கு ஒரு சில்லுன்னு ஒரு காற்று வந்து வருது, இல்லை மழைக்காலங்கள் வருது, பனிக்காலங்கள் வரும்பொழுது நமக்கு காமன் கோல்டு நார்மலாக இருக்கிறது வந்து நம்ம சரியாக கவனிக்காமல் நாட்பட்டு வந்து விடும்பொழுது அதை தொடர்ந்தும் நமக்கு இந்த ஆஸ்துமா தொந்தரவுகள் வந்து நுரையீரல் ஃபஸ்ட்டு சுவாச பாதையில் வந்து கோழை வந்து சேர்ந்துருக்கும். அடுத்து நாட்பட்டு போக போக சரியான முறையான மருத்துவம் வந்து நம்ம எடுக்காமல் இருந்தோம் அப்படின்னா அதை தொடர்ந்து நம்மளுடைய ரெண்டு நுரையீரல் பகுதியிலையும் வந்து கோழை போய் முழுவதுமாக வந்து சேர்ந்து நமக்கு இந்த வீசிங் தொந்தரவு வந்து ஏற்படுத்துது. அடுத்து இன்றைய காலகட்டத்தில் பெரும்பாலும் நம்மளுடைய ஒர்க் ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது கெமிக்கல்ஸு கேஸஸ் இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஒர்க் பண்ணும்பொழுது அது போயிட்டு நமக்கு இரிட்டேட் ஆகும்பொழுதும் இந்த ஆஸ்துமா தொந்தரவுகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. அதுவுமே இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெயின்ஸு ஒரு சில பெர்ஃப்யூம்ஸு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நமக்கு ஒவ்வாமையாக மாறும்பொழுது இண்டிவிஜுவலாக நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஒத்துக்காமல் நமக்கு ஒவ்வாமையாக மாறும்பொழுதும் அதை தொடர்ந்தும் இந்த ஆஸ்துமா தொந்தரவுகள் வந்து நமக்கு வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும்பொழுது நமக்கு இந்த ஆஸ்துமா தொந்தரவுகள் வந்து நமக்கு வந்து ஏற்படும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆஸ்துமா இருக்கால வந்து நார்மலாக ஒரு காமன் கோல்டு இருக்கா அப்படிங்கிறதே வந்து நம்ம ப்ராப்பராக வந்து குழந்தைகள்லேருந்தே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக வந்து மூச்சு வரதுக்கு உடனே எனக்கு வீசிங் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டு பஃப் வந்து யூஸ் பண்ணுறது இல்லை வந்து நர்வ் இன்ஜெக்ஷன் போடுறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ப்ராப்பராக வந்து பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நமக்கு இப்போ ஆஸ்துமா தொந்தரவுகள் இருந்துச்சு அப்படின்னா மூச்சு விடுறதுக்கான சிரமம் வந்து இருக்கும். இப்போ வந்து நமக்கு ப்ராப்பராக வந்து வெளியில் வந்து மூச்சு உள்ளிழுத்து வெளி விடுறதுக்கான சிரமம் வந்து ஏற்படும். இப்போ தூங்கும்பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு வந்து ஒரு சுவாச தடை வந்து ஏற்பட்டு அப்படியே தூக்கத்தை விட்டு எழுந்திரிச்சு உட்காந்துருவாங்க. அந்தளவுக்கு வந்து சுவாசம் வந்து நமக்கு விட முடியாத அளவுக்கு ஒரு தொந்தரவு வந்து நமக்கு ஏற்படுத்தும், தூக்கத்தையும் வந்து டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிக்கும். இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோழை வந்து நுரையீரல் முழுவதும் வந்து சுற்றி நமக்கு வந்து அடைச்சிட்ருக்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நெஞ்சை வந்து இறுக்கி பிடிச்ச மாதிரியான ஒரு தொந்தரவுகள் வந்து இருக்கும். அதுக்கடுத்து வந்து மூச்சை வந்து வெளிவிடுறதுக்கான சிரமம் இருக்கும், நெஞ்சுக்குழியில் ஒரு விதமான வலிகள் வந்து இருக்கும். நிறைய பேர் வந்து நமக்கு இந்த நெஞ்சு வந்து இறுக்கி பிடிக்கும்பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஹார்ட் இஷ்யூஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிக்கிற அளவுக்கு வந்து ஒரு விதமான அந்த கோழை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு விதமான இறுக்கத்தை வந்து நமக்கு வந்து கொடுக்கும். இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் நமக்கு இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து வறட்டு இருமல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அந்த கோழை நம்மளுடைய சுவாச பாதையில் நம்ம நுரையீரலுக்கக்கூடிய கோழை வந்து வெளித்தள்ளுறதுக்காக நமக்கு இருமல் வந்து இருமல் மூலியமாக வந்து வெளியேற்றுறதுக்காக இருமல் தொடர்ந்து வந்து இருந்துகிட்டே இருக்கும். அது வந்து நாட்பட்டு போக போக பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை காஃபாக வெளியிலேருந்து அந்த கோழை வந்து உள்ளேருந்து வெளியில் வராமல் ட்ரை காஃபாக வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தூங்கும்பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து வந்து இருமல் வந்து இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் இந்த ஆஸ்துமா தொந்தரவுகள்லாம் நமக்கு வந்து இருக்கும். இப்போது இந்த மாதிரி நமக்கு ஆஸ்துமா தொந்தரவுகள் வந்து இருக்குது அப்படின்னா அதை வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்தந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகும்பொழுது அந்தந்த விஷயங்கள் வந்து நமக்கு மாறும்பொழுது மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியிலேருந்து வரக்கூடிய அந்த அறிகுறிகளுக்கான மருத்துவமுறைகள் எடுத்துப்போம். இப்போ வெளில டக்குன்னு வந்து இப்போ மூச்சு விடுறதுக்கான சிரமம் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து அந்த ஒரு 5 to 6 hours மட்டும் நமக்கு ஃப்ரீ பண்ணுறதுக்காக இன்ஹலர்ஸோ இல்லை வந்து நர்வ் இன்ஜெக்ஷன்ஸோ அந்த மாதிரி மாத்திரைகளோ வந்து எடுத்துப்போம். அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய சுவாச பாதையிலையும் நம்ம நுரையீரலையும் இருக்கக்கூடிய அந்த கோழை வந்து நமக்கு இலகி கொடுக்கும். அந்த மாதிரி நம்ம மருத்துவமுறைகள் எடுத்தோம். திரும்பவும் ஒரு 5 hours 6 hours ஆகிடுச்சு அப்படின்னா திரும்பவும் வந்து அந்த கோழை வந்து நமக்கு நுரையீரலை திரும்பவும் வந்து கட்ட ஆரம்பிக்கும். அப்போ திரும்ப அந்த வீசிங் தொந்தரவுகள் வந்து ரிப்பீட்டடாக வந்து நமக்கு இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆஸ்துமா நோய்க்கு தொடர்ந்து வந்து லைஃப் லாங் ஒரு 10 வருடமாக எனக்கு இருக்குது, அப்பப்போ மட்டும் நான் வந்து பஃப் யூஸ் பண்ணிப்பேன், இன்ஜெக்ஷன்ஸ் போட்டுப்பேன், நெப்லைசர்ஸ் வந்து யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவமான சித்த மருத்துவத்தில் நம்ம மருத்துவ மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும் பொழுது நம்ம எந்த மாதிரியான மருத்துவமுறைகள் வந்து கொடுக்குறோம் அப்படின்னா ஏன் வந்து சித்த மருத்துவம் எடுத்துக்கும் பொழுது இந்த மாதிரி நமக்கு லைஃப் லாங் வந்து தொடர்ந்து இருக்கக்கூடிய அந்த வியாதிகள் வந்து ஈஸியாக வந்து நம்ம க்யூர் பண்ண முடியுது அப்படின்னா நம்ம அறிகுறிகளுக்கான மருத்துவமுறைகள் மட்டும் எடுக்காமல் நோய்க்கான மூல காரணம் என்ன, எதனால் அவங்களுக்கு வந்து ஏற்பட்டிருக்கு, எந்த அளவுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த கோழை வந்து சேர்ந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை வந்து முழுவதுமாக வெளியேற்றுறதுக்கான மருத்துவமுறைகள் கொடுக்கும்பொழுது ஈஸியாக வந்து நம்ம நார்மல் கொண்டு வந்துக்கலாம். இப்போ நம்மளோட சித்த மருத்துவத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆஸ்துமா இறைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நோய் நம்மளுடைய சுவாச பாதையிலையும் நுரையீரலையும் தேங்கி இருக்கக்கூடிய அந்த கோழையை வந்து வெளியேற்றுறதுக்கான மருத்துவமுறைகள் வந்து கொடுக்குறோம். இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் எடுத்துக்கும் பொழுது நமக்கு அந்த கோழை வந்து வாய் வழியாகவும் நம்ம வந்து வெளித்தள்ளுற மாதிரி நமக்கு மோஷன் வழியாக வந்து வெளியேற்றுற மாதிரியான மருத்துவமுறைகள் கொடுக்கும்பொழுது நமக்கு நுரையீரலை வந்து தேங்கி இருக்கக்கூடிய அந்த கோழைகள் வெளியில் வந்துருச்சு அப்படின்னாவே நமக்கு சுவாசம் ப்ராப்பராக வந்து உள்ளே போயிட்டு நமக்கு நுரையீரல் வரலையும் காற்று அறைகள் வரலையும் போயிட்டு ஃப்ரீயாக வந்து வெளியே வரும். அப்போது இந்த மூச்சு விடுறதுக்கான சிரமம் வந்து குறைய ஆரம்பிக்கும்.
ஃபஸ்ட்டு இந்த கழிவுகளை வந்து வெளியேற்றுறதுக்கான அந்த கோழையை வந்து வெளியேற்றுறதுக்கான மருத்துவமுறைகள் கொடுக்கும்பொழுதே நமக்கு வந்து நார்மலாக ஆரம்பிச்சிடும். திரும்ப இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஏதாவது டஸ்ட்னாலேயோ இல்லை வந்து என்ன காரணங்களால் வந்து அவங்களுக்கு அந்த தொந்தரவுகள் வந்து ஏற்படுது, திரும்ப திரும்ப அந்த கோழை வந்து சேருது அப்படின்னா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து குறையும் பொழுது தான் நமக்கு வெளியிலேருந்து வரக்கூடிய இன்ஃபெக்ஷன் வந்து உள்ளே போயிட்டு தேங்கி இருக்கும். இல்லை அப்படின்னா நமக்கு உடலில் இருக்கக்கூடிய இம்யூன் சிஸ்டம் வந்து நமக்கு வெளியிலேருந்து ஒரு விஷயங்கள் வருது, ஒரு இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னா அதை வந்து ஃபைட் பண்ணி ப்ராப்பராக வந்து வெளித்தள்ளிடும். இப்போ நம்மளோட மருத்துவத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த கோழையை வந்து வெளித்தள்ளிட்டு அடுத்து வந்து நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை டெவலப் பண்ணுற மாதிரியான மருத்துவ முறைகளும் உணவு முறைகளும் ஒரு சில வழிமுறைகளும் வந்து ப்ராப்பராக நம்ம ஃபாலோ பண்ணும்பொழுது ஈஸியாக வந்து ஆஸ்துமா வந்து தொடர்ந்து லைஃப் லாங் வந்து மாத்திரைகள் இன்ஹலர்ஸ் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணாமல் ஒரு குறிப்பிட்ட கால அளவு எந்த அளவுக்கு வந்து நமக்கு கோழை தேங்கி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு 3 மாத காலங்கள்லேருந்து ஒரு 6 மாத காலங்கள் தொடர்ந்து வந்து நம்ம மருத்துவ முறைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து ஆஸ்துமாவை நார்மல் கொண்டு வந்துக்கலாம். நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு ஆஸ்துமா அதே மாதிரி நமக்கு ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ல உண்டாகக்கூடிய சிஓபிடி கண்டிஷன்ஸாக இருக்கட்டும் இல்லை சைனசைட்ஸ் இந்த மாதிரி நம்மளுடைய சுவாச பாதையில் ஏற்படக்கூடிய விஷயங்கள் நுரையீரல் ஏற்படக்கூடிய விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உள்ள இருக்கிற கழிவுகளை வந்து வெளித்தள்ளிட்டு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்துறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து கொடுக்கும்பொழுது ஈஸியாக வந்து நார்மல் கொண்டுரும். நம்மளோட மருத்துவமனையிலும் நம்மளுடைய ஆர்ஜர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலும் இந்த மாதிரி தான் நம்மளுடைய சித்த மருத்துவ பிரகாரம் நமக்கு அந்த நாடிகளை வந்து பேஸ் பண்ணிவிட்டு அதை வந்து சமநிலைப்படுத்திட்டு அந்த கழிவுகளை வந்து வெளியேற்றுற மாதிரியும் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்துற மாதிரியான மருத்துவ முறைகள் கொடுக்கறதுனால தான் நம்மளோட ஆர்ஜர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலில் 4 தலைமுறைகளாக பாரம்பரியமாக நமக்கு வந்து சுவாச பாதையில் ஏற்படக்கூடிய ஆஸ்துமா நோய்கள் சைனசைட் பீனிசம் இந்த மாதிரி காமன் கோல்டு நாட்பட்டு இருக்கக்கூடிய காமன் கோல்டு இதெல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட கால அளவில் நம்ம வந்து நார்மல் கொண்டு வந்துக்க முடியுது. நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் மைத்லி, நான் திருப்பூர்லேருந்து பேசுகிறேன். ஓகே மைத்லி, இது யாருக்கான கேள்விமா? சொல்லுங்க. அவளுக்கு இருபது பீரியட்ஸ் ஆயிட்டு இருக்கு. ஒரு மந்த் ஆனானா இன்னொரு மந்த் ஆக மாட்டா. ஓகே. அது இல்லாம டேட் வந்துட்டு எப்பயும் ஆகுற டேட்லயும் ஆக மாட்டா, தள்ளி தள்ளி தான் ஊத்துவா. சரி, ப்ராப்ளம் என்னவா இருக்கும் இல்ல எப்படி அவங்க எப்ப ஊத்துவாங்களோ அப்படியே பாத்துக்கலாமா இல்ல ஹாஸ்பிட்டல் போய் காட்டலாமா அப்படி கேக்கு. சரிப்பா, ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு இரெகுலர் பீரியட்ஸ் ஏற்படுது. இப்போ வந்து மாதா மாதம் ஒரு 28 நாட்களுக்கு ஒரு முறை வந்து நமக்கு பீரியட்ஸ் வந்து ஏற்படணும், இல்லை ஒரு 2 டேஸ் முன்னாடி பின்னாடி வந்து நமக்கு ஏற்படுறது வந்து ஒரு நார்மலான விஷயந்தான். அதுக்கு மேலே நமக்கு வந்து தள்ளி போகுது அப்படின்னா நம்ம அது வந்து நம்ம ப்ராப்பராக வந்து கவனிக்கணும். இப்போ ஆரம்ப நிலையிலே வந்து நீங்கள் கவனிச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு வந்து எந்த விதமான நீர்க்கட்டிகளோ அந்த மாதிரி ஏற்படாத மாதிரி நமக்கு ஒவ்வொரு மாதமும் வளரக்கூடிய அந்த எண்டோமெட்ரியம் இதெல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து வெளியேற்ற மாதிரி வந்து நம்ம மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கிட்டோம், நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் வந்து ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னாவே இந்த தொந்தரவுகள் வந்து அதிகமாகாது. இப்போ வந்து 2 மாதத்திற்கு ஒரு முறை இந்த மாதிரி வந்து நமக்கு பீரியட்ஸ் வருது அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சினை முட்டைகள் வந்து நமக்கு வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். அது வந்து நமக்கு ப்ராப்பராக பீரியட்ஸ் வழியாக வந்து வெளியேறலை அப்படின்னா அதுதான் வந்து நமக்கு சினைப்பைகளில் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா தேக்கத்தை வந்து ஏற்படுத்தி நமக்கு 2 மாதத்திற்கு ஒரு முறை 3 மாதத்திற்கு ஒரு முறை பீரியட்ஸ் வரும்பொழுது அது வந்து உள்ளேயே வந்து தேங்கி இருக்கும்பொழுது மாதம் மாதம் வெளிப்படாமல் உள்ளேயே தேங்கி இருக்கும்போது நம்ம அது வந்து நீர்க்கட்டிகளாக நமக்கு வந்து மாற ஆரம்பிக்குது. அதனால் ஃபஸ்ட்டு வந்து இப்போ பீரியட்ஸ் வந்து ரெகுலர் பண்ணிக்கணும். மாதத்திற்கு ஒரு முறை வந்து பீரியட்ஸ் வந்து ரெகுலராக இருக்கிற மாதிரி வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரெகுலர் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா இப்போ வந்து இர்ரெகுலராக இருக்கும்போது நீங்கள் ப்ராப்பராக கவனிக்கலை அப்படின்னா இப்போ சொன்ன மாதிரி நீர்க்கட்டிகளோ இல்லை அந்த ஒவ்வொரு மாதமும் வளரக்கூடிய அந்த திக்னஸ் வந்து நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும்பொழுது நமக்கு ஓவர் ஃப்ளோ ஆகிறது, நிறைய இஷ்யூஸ் வந்து நமக்கு வந்து ஏற்படுத்த ஆரம்பிக்கும். இப்போ உடல் எடையும் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போது நமக்கு தைராய்டு ஹார்மோனில் ஏதாவது இம்பேலன்ஸ் இருக்கா அப்படிங்கிறதையும் வந்து செக் பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி வந்து ஒரு கர்ப்பப்பைக்கு வந்து ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு வேறு ஏதாவது தொந்தரவுகள் இருக்கா இல்லை வந்து நீர்க்கட்டிகள் வந்து இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து நம்ம மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் வீட்டிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மலை வேம்பு வந்து உங்களுக்கு கிடைக்கும். வேம்புலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, அதில் வந்து மலை வேம்பு மட்டும் ஒரு மலைவேம்பு கொழுந்து இலைகள் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம், ஒரு 5 இலை வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி அரசம் இலை கொழுந்து வந்து ஒரு 5 இலை வந்து எடுத்துக்கலாம். நல்லா வந்து அரைச்சிட்டு மோரில் புளிக்காத மோரில் வந்து மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு பீரியட்ஸ் வரக்கூடிய அந்த டேட்ஸ் ஃபஸ்ட்டு ஒரு 3 டேஸ் மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
அந்த டேட்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே ஃபஸ்ட்டு வந்து பீரியட்ஸ் கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் இது எல்லாத்தையுமே வந்து இந்த மலைவேம்பு கொழுந்தும் அதே மாதிரி வந்து அரசமிலை கொழுந்து இலைகளும் வந்து உங்களுக்கு வந்து வெளித்தள்ள ஆரம்பிக்கும். இப்போ உடல் எடை வந்து அதிகமாகாத மாதிரி இன்னும் வந்து அதிகமாகாத மாதிரி வந்து பார்த்துக்கணும். நமக்கு அடி வயிற்றுக்கு போகக்கூடிய கர்ப்பப்பைக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் வந்து ப்ராப்பராக இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து ரெகுலராக வராது. மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே இல்லை, நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து அப்படியே போய் நமக்கு வந்து ஸ்டோர் ஆகுது, செரிமானம் வந்து கரெக்டாக இல்லை, நமக்கு வந்து கர்ப்பப்பையில் வந்து வாதம் வந்து சேர்ந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு இந்த மாதிரி இரெகுலர் பீரியட்ஸ் இதெல்லாமே வந்து நமக்கு வந்து வர ஆரம்பிக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து அடிவயிற்றுக்கு வந்து நல்ல பிளட் சர்க்குலேஷன் வந்து போகிற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எக்ஸசைஸ் வந்து பண்ணலாம். டெய்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தோப்புக்கரணம் வந்து போடலாம், அதே மாதிரி சூரிய நமஸ்காரம் வந்து பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணும்போது நமக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து இருக்கும்போது நமக்கு ஈஸியாக வந்து பிளட் சர்க்குலேஷன் ஃப்ரீயாக வந்து போக ஆரம்பிக்கும் கர்ப்பப்பைக்கு. அப்போ பீரியட்ஸ் வந்து நமக்கு ரெகுலர் ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது சத்து குறைபாடு இருக்கா, ஹீமோக்ளோபின் லெவல் வந்து எந்த அளவில் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு அதை வந்து நம்ம இப்போ ஹீமோக்ளோபின் லெவல் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு வந்து இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும். எந்த விதமான ஹார்மோனல் சேஞ்சஸோ எதுவுமே இல்லாமல் நமக்கு ரத்த சோகை மட்டும் இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு வந்து பீரியட்ஸ் வந்து ப்ராப்பராக வந்து வெளியில் வராது. அதனால் வந்து ஹீமோக்ளோபின் லெவலும் வந்து செக் பண்ணி பாருங்கள். அதிகமாக வந்து அயன் சார்ந்த உணவுகளும் இரும்பு சத்துள்ள உணவுகளும் புரதச்சத்துள்ள உணவுகளும் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த ஹீமோக்ளோபின் லெவல் வந்து நார்மலாக ஆரம்பிக்கும். அப்போ வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து ரெகுலர் ஆரம்பிக்கும். எதனால் வந்து இரெகுலர் ஆகுது அப்படிங்கிறத இப்போ பார்க்கணும். இப்போ வந்து உடல் எடை அதிகமாக இருக்கிறதுனாலையா, இல்லை வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறதுனாலையா, இப்போ சொன்ன மாதிரி ஏதாவது ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து நமக்கு ஏற்பட்டிருக்கா, இல்லை வந்து நம்ம உடலில் வந்து ரத்த சோகை வந்து ஏற்பட்டிருக்கா, ஹீமோக்ளோபின் லெவல் வந்து குறைஞ்சா இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து நம்ம மருத்துவ முறைகள் எடுத்தோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து பீரியட்ஸ் வந்து ரெகுலராக ஆரம்பிக்கும். இப்போ நான் இப்போ சொன்ன மாதிரி அந்த அரசமிலை கொழுந்து மலைவேம்பு கொழுந்து இதை வந்து எடுத்துக்கும்பொழுது கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து வெளியாகி நமக்கு வந்து பீரியட்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்து வந்து ஒரு தைராய்டு ஹார்மோன் டெஸ்ட்டும் யூஎஸ்ஜி ஸ்கேனும் வந்து பார்த்துட்டு அதில் ஏதாவது நமக்கு தொந்தரவுகள் இருந்தாலும் அதற்கேற்ற மாதிரி வந்து நம்ம மருத்துவமுறைகள் எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரி பண்ணுங்கிறதுல திருப்பூர்லேயே நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனை இருக்குது, நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். டாக்டர்ஸ் வந்து அந்த ரிப்போர்ட்ஸ்லாம் பார்த்துட்டு நாடி பரிசோதனை செஞ்சு அதற்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து மருத்துவ ஆலோசனைகள் வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங். நீங்க இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ, ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் ராணிங்க. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? கோவையில இருந்து பேசுறேங்க. ஓகே, ஃபைன். இது யாருக்கான கேள்விமா? எனக்கான கேள்விதே மேடம். உங்க வயசு? 64. ஓகேம்மா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ஹலோ டாக்டர், வணக்கம், சொல்லுங்கம்மா. மேடம், எனக்கு வந்து கொஞ்சம் சளி தொந்தரவு இருக்கு. சரிமா. அது வந்து முகம்லாம் கொஞ்சம் கனமாவே இருக்குது. சரி. கண்ணு பட்டையெல்லாம் கொஞ்சம் வீக்கமாவே இருக்குது. ஓகேமா. அதுக்கு என்ன மேடம் செய்யலாம்? சரி, இப்போ முகத்துல மூக்குல எல்லாம் சளி வராது. ஓகே. தொண்டையில வந்து காலையில இருந்துச்சா கொஞ்சம் கரெக்ட் கரெக்ட்னு இருக்கும். அப்புறம் கஷாயம் வச்சு குடிச்சா கொஞ்சம் நல்லா இருக்குது. சரிங்கப்பா. இப்போ நமக்கு நீங்க சொல்ற மாதிரி இப்ப முகப்பகுதிகளில் வந்து வீக்கம் இருக்கு, கண்ணுக்கு மேல நம்மளுடைய கண்ணப்பகுதிகளில் இங்கெல்லாம் வந்து நமக்கு காற்று அறைகள் வந்து இருக்கு, அங்க வந்து நமக்கு நீர் கோர்த்திருந்துச்சு, இன்ஃபெக்ஷன் ஆயிருந்துச்சு, வீக்கம் ஏற்பட்டிருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஒரு விதமான அடைப்பை வந்து ஏற்படுத்தி அந்த நீர் கோக்கும்பொழுது நமக்கு வீக்கமா இருக்கும். நீங்க சொல்ற மாதிரி கண்ணுடைய அந்த காற்று அறைகள் நம்ம முகப்பகுதிகளில் கபால என்பகள் இருக்கக்கூடிய அந்த சைனஸ் கேவிட்டிகளெலாம் நமக்கு இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா தான் நமக்கு இந்த மாதிரி வீக்கம் இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நாட்பட்டு உள்ளேயே தேங்கி இருக்கும்பொழுது நமக்கு மூக்கு வழியாக வந்து நமக்கு சளி வந்து வெளிப்படுறதோ இல்லை வந்து மூக்குலேருந்து வந்து தண்ணி மாதிரி வந்து கொட்டுறதோ இதெல்லாமே வந்து இருக்காது. உள்ளேயே வந்து தேங்கி நமக்கு அந்த அடைப்புகளை வந்து நமக்கு ஏற்படுத்தியிருக்கோம். அந்த காற்றறைகளை ஃபுல்லாகவே நமக்கு வந்து பிளாக் ஆகிருக்கும். அப்போ தான் வந்து இந்த மாதிரி நமக்கு முகப்பகுதிகளில் வந்து வீக்கம் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு சில பேருக்கு வந்து தொண்டை பகுதிகளில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இரிட்டேஷன் மட்டும் வந்து அப்பப்போ வந்து நமக்கு வந்து இருந்துகிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் வீட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா ஆவி பிடித்தல் முறை வந்து ஃபாலோ பண்ணலாம். வேது பிடிப்போம் இல்லையா, ஹாட் வாட்டரில் உங்களுக்கு வீட்டுக்கு நியர்பையாக வந்து நொச்சி இலைகள் கிடச்சிதுன்னா அது வந்து நீங்கள் வந்து தண்ணியில் வந்து போட்டு நீங்கள் பாயில் பண்ணி அதை வந்து வேது பிடிச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து கற்பூரவள்ளி, துளசி இந்த மாதிரி இலைகள் வந்து நீங்கள் அதில் வந்து போட்டுட்டு மஞ்சத்தூள் கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். எலுமிச்சம் பழத்தோட விதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து தண்ணியில் போட்டு நல்லா வந்து பாயில் பண்ணிவிட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து ஸ்டீம் எடுத்துக்கோங்க. அதாவது ஆவி பிடிக்கிற முறை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். வேது பிடிச்சிங்க அப்படின்னாவே அந்த சைனஸ் கேவிட்டில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் வந்து உங்களுக்கு வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும். நேசல் வழியாக உங்களுக்கு வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாவே அந்த அடைப்புகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும், வீக்கமும் வந்து குறைய ஆரம்பிக்குமா. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட உள்ளுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் உங்களுக்கு வந்து சுக்கு, மிளகு, திப்பிலி,
சிற்றரத்தை பேரரத்தை இந்த அஞ்சும் வந்து வாங்கிட்டு சம அளவு வந்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நல்லா வந்து பொடி பண்ணிவிட்டு தேனில் வந்து எடுத்துக்கோங்க. ஒரு 3 கிராம் வந்து காலையிலையும் நைட்டும் சாப்பிட்டதுக்கப்புறமா தேனில் மிக்ஸ் பண்ணி உள்ளுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த சளி வந்து கரைஞ்சி வெளியில் வர ஆரம்பிக்கும். இது கூட ஈஸியாக நமக்கு கிடைக்கக்கூடியது பார்த்திங்கன்னா ஆடாதோடை வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஆடாதோடை இலை மட்டும் வந்து ஒரு 5 இலை வந்து எடுத்துகிட்டு நல்லா வந்து ஒரு 250 ml தண்ணி ஊற்றி நல்லா பாயில் பண்ணி ஒரு 50 ml நல்லா சுண்டை காய்ச்சிக்கோங்க. காய்ச்சிட்டு டெய்லி மார்னிங் அண்ட் நைட் 2 வேளையுமே நீங்கள் வந்து அந்த ஆடாதோடை இலை கஷாயம் வந்து எடுத்துக்கலாம். அது என்ன பண்ணும் அப்படின்னா உள்ள இருக்கிற கோழை முழுவதும் வந்து வெளியேற்றிடும். உங்களுக்கு அந்த தொந்தரவுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையும் பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர்லேயே இருக்குது. நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு சுவாச பாதையில் ஏற்படக்கூடிய சைனசைட்டிஸாக இருக்கட்டும் இல்லை வந்து ஆஸ்துமா தொந்தரவுகளாக இருக்கட்டும் உள்ளே இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனை அந்த கழிவுகளை வந்து வெளியேற்றுறதுக்கும் இம்யூன் சிஸ்டத்தை வந்து டெவலப் பண்ணுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து கொடுப்பாங்க. ஒரு 3 மாத காலங்கள் வந்து தொடர்ந்து எடுத்தோம் அப்படின்னாவே நமக்கு ஒரு முழுமையான தீர்வு வந்து கிடைக்கும். நீங்கள் பயப்பட வேண்டாம். இப்போ இது கூட எக்ஸ்னலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில வறுமை சிகிச்சைகளும் பண்ணும்பொழுது ஈஸியாக வந்து கியூர் பண்ணிக்கலாமா முழுமையாக வந்து சரி பண்ணிக்கலாம். பயப்பட வேண்டாம். நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? உங்க வயசு? 55 வயசு. இப்போ மலச்சிக்கல் இப்ப 3 டேஸா இருக்குங்களாங்க ஐயா? இதுக்கு முன்னாடி மலச்சிக்கல் இருக்கா? சரிங்க. இப்போ வயதாகும் பொழுது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த மலக்குடல் அசைவு தன்மையாவது பவல் மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து நமக்கு கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். நம்ம எடுக்கக்கூடிய உணவுகளை பொறுத்தும் வந்து நமக்கு வந்து மோஷன் வந்து ஃப்ரீயாக போகாது. ரொம்ப வந்து வாதத்தை அதிகப்படுத்தக்கூடிய உணவுகள், ரொம்ப வந்து ஈஸியாக வந்து செரிமானமாகாத உணவுகள் வந்து நம்ம எடுத்துக்கும்பொழுது நமக்கு உடல்லையே வந்து நமக்கு வந்து அந்த மலக்குடல்லையே அந்த கழிவுகள் வந்து தேங்க ஆரம்பிச்சிடும். அதிகமாக நம்ம அந்த பவல் மூமெண்ட்ஸ் வந்து நமக்கு இருக்கிறதுக்கு நீர்ச்சத்து வந்து ரொம்ப குறைவாக இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு அந்த மாதிரி ப்ராப்பராக வந்து மோஷன் வந்து வெளிவராமல் இருக்கும். இப்போ நீங்கள் வீட்டிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஷன் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீயாக போகிறதுக்கு விளக்கெண்ணெய் வந்து எடுத்துக்கலாம். ஒரு 30 ml வந்து விளக்கெண்ணெய் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு பசும் பால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 ml எடுத்துக்கோங்க. தேன் வந்து 10 ml. இது மூணும் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நைட் வந்து ஒரு 1/2 டம்ளர் ஹாட் வாட்டரில் எடுத்துக்கோங்க. இப்படி எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா வந்து லூஸ் மோஷன் ஆக ஆரம்பிக்கும். நல்லா குடலில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் ஃபுல்லாக வந்து வெளியேற ஆரம்பிச்சிடும். அடுத்த நாள்லேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் நிலாவரை வந்து கிடைக்கும். அது கூட வந்து பொன்னாவரை, இது ரெண்டும் வந்து வாங்கிக்கலாம். வாங்கிட்டு சம அளவு நிலாவரை வந்து இப்போ ஒரு 100 கிராம் எடுக்கிறீங்கன்னா அதே மாதிரி பொன்னாவரை வந்து ஒரு 100 கிராம் எடுத்துகிட்டு நல்லா வந்து பொடி பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் வந்து ஹாட் வாட்டரில் வந்து எடுத்துக்கோங்க. டெய்லி நைட் வந்து எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு வந்து அந்த விளக்கெண்ணெய் பசும்பால் தேன் வந்து எடுத்து அடுத்த நாள் நல்லா வந்து மோஷன் வந்து ஃப்ரீயாக போயிடும். அதுக்கு அடுத்த நாள்லேருந்து இந்த நிலாவரை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கும்போது வந்து உடலில் வந்து அன்றாடம் நம்ம உடம்புல வரக்கூடிய கழிவுகள் தேக்கங்கள் எல்லாமே நமக்கு ஈஸியாக வெளியில் வந்துடும். அந்த வாதம் வந்து நமக்கு உடலில் அதிகமாச்சு அப்படின்னாலும் அதை வந்து இந்த நிலாவரை வந்து ஈஸியாக எலிமினேட் பண்ணிடும் மோஷன் வழியாக. அதனால் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், பயப்பட வேண்டாம் சார். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? நாங்க வந்து நெல்லையில இருந்து பேசுறோம். ஓகேம்மா, இது யாருக்கான கேள்வி? எனக்கான கேள்வி. நான் வந்து எனக்கு வந்து உடல் பருமன் இருக்கு, நிறைய இருக்கு. ஓகே, உங்க வயசுமா? 22. ஓகே, வணக்கம், சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து கழுத்து பகுதியில கை இடுக்குல வந்து கருப்பா இருக்கு. சரி. கண்ணுத்துல இந்த மாதிரி எப்ப கருப்பா இருக்கு? பீரியட்ஸும் வந்து ரெகுலரா வர்றதில்ல. சரிங்கம்மா. அது எதனால இருக்கு? ஓகே, ஸ்கேன் ஏதாவது பண்ணி பார்த்துருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? ஆஹா, இல்லை. பீரியட்ஸ் இப்போ எத்தனை நாளைக்கு ஒரு முறை வருது? எத்தனை மாதத்துக்கு ஒரு முறை வருது? 3 மந்த்ஸ்க்கு ஒரு டைம் வருது. சரி, மாத்திரைகள் எடுத்து பீரியட்ஸ் வருதுங்களா இல்லை நார்மலாகவே 3 மந்த்ஸ் ஒன்ஸ் வருதுங்களா? நார்மலாக தான் 3 மந்த்ஸ் ஒன்ஸ் வருது. சரிங்கம்மா. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். இப்போ வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, நமக்கு வந்து உடல் எடையும் வந்து அதிகமாகுது அப்படின்னா நம்ம கர்ப்பப்பையிலையும் ஏதாவது தொந்தரவுகள் இருக்கா அப்படிங்கிறத வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். அது கூட வந்து தைராய்டு ஹார்மோனில் இம்பேலன்ஸ் இருக்கா அப்படிங்கிறதும் செக் பண்ணி பார்க்கணும். தைராய்டு ஹார்மோனில் இம்பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் அதை தொடர்ந்து நமக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும், உடல் எடை வந்து அதிகமாகும். நீங்கள் சொல்கிற மாதிரி கழுத்துக்கு பின்புறத்தில் ஒரு சில இடங்களில் வந்து நமக்கு வந்து ஸ்கின் கலரே வந்து பிளாக் கலரில் வந்து நமக்கு வந்து இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னால் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கர்ப்பப்பையில் நீர்க்கட்டிகள் இருக்கா இல்லை வேறு ஏதாவது தொந்தரவுகள் இருக்கா அப்படிங்கிறதையும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கணும். அதற்கேற்ற மாதிரி நம்ம மருத்துவ முறைகள் எடுத்தோம் அப்படின்னா தான்
ஃபஸ்ட்டு வந்து நமக்கு பீரியட்ஸ் வந்து ரெகுலர் ஆகிட்டு அது வழியாக அந்த கழிவுகளையும் நம்ம வந்து வெளியேற்ற முடியும். இப்போது நம்மளோட மருத்துவமனையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஃபஸ்ட்டு உடல் எடை வந்து குறைக்கிறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா பாடி வெயிட் வந்து நமக்கு குறையாது. எதனால் வந்து ஏற்பட்டிருக்கு, இப்போ வந்து நமக்கு தைராய்டு ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் இல்லை கர்ப்பப்பையில் தொந்தரவுகள் இருந்துச்சு அப்படின்னாலும் அதை தொடர்ந்து நமக்கு உடல் எடை வந்து அதிகமாகும். இதை வந்து நம்ம நார்மல் கொண்டு வந்தோம், ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து அந்த சுரப்பிகளோட மாற்றத்தை வந்து நம்ம நார்மல் கொண்டு வந்தோம் அப்படின்னாவே நமக்கு வெயிட் லாஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைய ஆரம்பிச்சிடும். நீங்கள் பயப்பட வேண்டாம். இப்போ நீங்கள் ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட்ஸும் தைராய்டு செக் பண்ணிவிட்டு திருநெல்வேலியிலே நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது, நீங்கள் அந்த ரிப்போர்ட்ஸ் வந்து நேரில் எடுத்துகிட்டு போய் காமிச்சிட்டு டாக்டர்ஸ் வந்து பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி உங்களுக்கு மருத்துவ ஆலோசனைகள் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு நம்ம மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும் பொழுது இயற்கையாகவே பீரியட்ஸை ஃபஸ்ட்டு ஒரு 3 மந்த்ஸ் வந்து நார்மல் கொண்டு வந்து அதை தொடர்ந்து உள்ளே ஏதாவது கழிவுகள் தேக்கங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதையும் வந்து வெளிப்படுத்துறதுக்கு நம்ம வந்து மருத்துவ முறைகள் எடுத்துக்கும் பொழுது ஈஸியாக நார்மல் கொண்டு வந்துக்கலாமல் நீங்கள் உரி பண்ண வேண்டாம். தேங்க்யூமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோமா. வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் சரண்யா மேம். எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? நான் ஆரம்பத்துல இருந்து கால் பண்றேன். எனக்கு வந்து ஏஜ் 24 மேம். ஓகே. எனக்கு வந்து பாடி எப்பவுமே ஹீட்டாவே இருக்கு மேம். என்னோட உச்சந்தால கை பாதத்துல கால் பாதத்துல ரொம்ப ஹீட்டாவே இருக்கு. எனக்கு ஒரு 2 இயர்ஸாவே இந்த மாதிரி இருக்கு மேம். எனக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி டெங்கு ஃபீவர் வந்துச்சு, அப்புறம் டைஃபைடு கொஞ்சம் சிங்க் ஆகிட்டே இருந்தேன். ஓகே. அதுல இருந்தே பாடி ரொம்ப ஹீட்டாவே இருக்கு. எனக்கு வந்து முடி வர கொட்டுது, ஃபோர்ஹெட்ல இருந்து கரெக்டா அந்த மேல வரைக்கும் அந்த உச்சந்தால வரைக்குமே ரொம்ப ஹீட்டாவே இருக்கும். அங்க முடி கொட்டிட்டே இருக்கு, முடி அங்க வளரவும் மாட்டேங்குது. நான் ஹோபல் ஆயில் அப்படிலாம் கூட ட்ரை பண்ணிட்டேன் மேம். ஓகேமா. ஒருவேளை ஃபைனன்ஸா அந்த மாதிரி ஏதாவது இருக்குமோ, ஏதாவது டெஸ்ட் ஏதாவது எடுக்கணுமோன்னு கேக்கதான் கால் பண்ணேன். ஓகேமா. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரி நமக்கு உள்ளங்கைகளில் உள்ளங்கால்களில் நமக்கு கண் எரிச்சல் ஏற்படுறது, உள்ளங்கை உள்ளங்கால்களில் வந்து எரிச்சல் ஏற்படுறது, நமக்கு பாடி ஹீட் ஆகிற மாதிரியான நமக்கு வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து க்யூர் பண்ணுற மாதிரி ஒரு சில வழிமுறைகள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும், ஒரு சில மருத்துவ முறைகளும் வந்து எடுத்துக்கணும். இப்போது பாடி வந்து ஹீட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்து ஆயில் பாத் வந்து எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம முன்னோர்கள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம், வாரத்திற்கு ஒரு முறை வந்து நம்ம ஆயில் பாத் வந்து எடுத்தோம் அப்படின்னாவே நம்மளுடைய உடல் உஷ்ணம் வந்து குறைய ஆரம்பிக்கும். இப்போ உடல் உஷ்ணம் வந்து நம்ம குறைக்கணும் அப்படின்னா நம்ம உணவு முறைகளும் வந்து அதிகமாக உஷ்ணத்தை அதிகப்படுத்தக்கூடிய உணவு முறைகள் வந்து எடுத்துக்கிட்டாலும் நமக்கு பாடி ஹீட் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். அதே மாதிரி நம்ம டெய்லி எடுக்கக்கூடிய வாட்டர் வந்து சரியாக நம்ம தண்ணி வந்து இன்டேக் எடுத்துக்கல அப்படின்னாலும் நமக்கு உடல் உஷ்ணம் வந்து அதிகமாகும். நமக்கு தூக்கம் வந்து ப்ராப்பராக இல்லை, ரொம்ப வந்து லேட்டாக தூங்குறோம், இல்லை வந்து பகலில் வந்து தூங்குறோம், நைட் வந்து ரொம்ப லேட்டாக தூங்குறோம், அந்த மாதிரினாலும் நமக்கு வந்து உடல் உஷ்ணம் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். உடலில் இருக்கக்கூடிய அந்த பித்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உஷ்ணத்தை வந்து குறைக்கணும் அப்படின்னா இப்போ நான் சொன்ன மாதிரி வந்து வாரத்திற்கு ஒரு முறை வந்து எண்ணெய் குளியல் வந்து எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக டெய்லி நம்ம எடுக்கக்கூடிய வாட்டர் வந்து ஒரு 3 to 4 லிட்டர்ஸ் தண்ணி வந்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம உடல் உஷ்ணத்தை வந்து குறைக்கிறதுக்கும் இளநீர் வந்து நிறைய எடுத்துக்கலாம், மோர் வந்து நிறைய எடுத்துக்கலாம். டெய்லி வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய விஷயம் வந்து வெந்தயம் வந்து நமக்கு வீட்லேயே இருக்கும், அது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து எடுத்துகிட்டு தண்ணியில் வந்து நல்லா நைட்டே வந்து ஊற வச்சுட்டு அடுத்த நாள் மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் அந்த வெந்தயமும் அந்த தண்ணியும் வந்து எடுத்துக்கலாம். அடுத்து வந்து ட்ரை கிரேப்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும், அது வந்து ஒரு 10 கிரேப்ஸ் வந்து காய்ந்த திராட்சை வந்து ஒரு 10 வந்து நம்ம தண்ணியில் ஊற வச்சுட்டு நல்லா வந்து அந்த தண்ணியோட பிசைஞ்சு அந்த தண்ணியும் அந்த கிரேப்ஸும் சேர்த்து வந்து எடுத்துக்கலாம். இது எல்லாமே வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு உடல் உஷ்ணத்தை வந்து குறைக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இது கூட வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் பாதாம் பிசின் வந்து உங்களுக்கு கிடைக்கும், அதை வாங்கிட்டு நல்லா வந்து பொடி பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோரில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம், காலையிலையும் நைட்டும் சாப்பிட்டதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த பாதாம் பிசின் ஒரு சின்ன ஒரு 1 இன்ச் அளவுக்கு வந்து எடுத்துட்டு நீங்க தண்ணியில வந்து போட்டு நல்லா நைட்டே ஊற வச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்த நாள் மார்னிங் வந்து ஒரு ஜெல்லி மாதிரி வந்து கிடைக்கும், அதை வந்து நீங்க உள்ளுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் ஒரு பாலில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை வந்து மோரில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு உடல் உஷ்ணம் வந்து குறைக்க ஆரம்பிக்கும். இது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட லைஃப் ஸ்டைலும் உங்களுடைய ஃபுட் வந்து உஷ்ணத்தை அதிகப்படுத்தக்கூடிய உணவு முறைகள் வந்து எடுக்கிறதையும் வந்து தவிர்த்துட்டோம். இப்போ சொன்ன மாதிரியான ஒரு சில வழிமுறைகள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே நமக்கு உடலில் இருக்கக்கூடிய அந்த பாடி ஹீட் வந்து குறைஞ்சிரும், நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ. குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். உங்க பேருமா? என் பேரு சிவகாமி மேடம், பாண்டிச்சேரியில இருந்து பேசுறோம். ஓகே சிவகாமி, இது யாருக்கான கேள்வி? இது எனக்கான கேள்விதான் மேடம். உங்க வயசு? எனக்கு வயசு 32 ஆகுது. ஓகே ஃபைன்மா, டாக்டர் நேபில் தான் இருக்காங்க. வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா. மேடம் எனக்கு வந்து பீரியட்ஸ் வந்து 3 மாசமா ஜாஸ்தியா வலி இருந்துன்னே இருந்துச்சு. நான் சூட்டுனாலதான் இருக்கு வலி இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து விட்டுட்டேன் நானு. அதுக்கப்புறம் போன மாசமும் ரொம்ப பெயின் ஜாஸ்தியா இருந்துச்சு. அந்த பீரியட்ஸ் வர்றப்ப எனக்கு அப்படியே அடி வயிறு ஜாஸ்தியா வலிக்கும், போற இடம் வலிக்கும்,
ரொம்ப அப்படியே தாங்க முடியாத அளவுக்கு அப்படியே குமிஞ்சுக்கிட்டே இருக்கோன்ற மாதிரியே இருக்கும் அந்த வலி வந்தா எனக்கு. சரிங்கம்மா. அப்புறம் திரும்ப போனோமா ஸ்கேன் பார்த்தோம், ஸ்கேன் பார்த்தா நீர் கட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ஹெமராஜ் சிஸ்டம் நீர் கட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரி ஓகே. இப்ப ரெண்டு இருக்குது. இப்ப நான் திரும்ப வேற ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தோம், நாங்க குளூனில பாண்டிச்சேரி குளூனில வேலை செஞ்சேன், அங்க போய் பார்த்தோம். போயிட்டு அங்க பார்த்தா ஸ்கேன் மூணு மாசம் டேப்லெட் கொடுத்துருக்காங்க. சரிங்கம்மா. இப்ப பீரியட்ஸ் வந்து உங்களுக்கு நார்மலா டேட்க்கு வந்துருதுங்களா? அது ரெகுலரா கட்டா வந்துருது மேடம். எனக்கு அது ஓகே. ஃப்ளோ வந்து ஓவர் ஃப்ளோ இருக்கா இல்ல வந்து ரத்த கட்டிகள் மாதிரி வந்து வெளிப்படுதா? முன்னாடிலாம் வந்து பேட் ஃபுல்லாவே மாத்துவேன், நல்லா சேஞ்ச் பண்ணுவேன், நல்லா வெட் ஆகும். அதுக்கு இப்ப இந்த மாசம் பீரியட்ஸ் வந்து 26 வந்துச்சு, ஆனா இப்ப வந்து 8 டே இன்னைக்கு. ஓகே. அது வந்ததுல இருந்து சரியாவே அந்த அளவுக்கு டாலரேட்டா தெரியல மேடம் அந்த அளவுக்கு. சரிங்கப்பா. இப்போ நமக்கு அந்த அளவுக்கு இல்லனா வலி மட்டும் லைட்டா அடி வயிறு வலிக்கே இருக்கு, மோஷன் போறதெல்லாம் வலிக்குது. ஓகேமா. ஆனா உட்கார முடிய மாட்டேங்குது, நான் பைல் சொன்ன மாதிரி உட்கார வேண்டியதா இருக்குது. சரிங்கப்பா. இப்போ நமக்கு கர்ப்பப்பையில வந்து நீர்க்கட்டிகள் இருந்துச்சு, இப்போ நீங்க சொல்ற மாதிரி ஹெமராய்ட் சிஸ்ட் ரத்த கட்டிகள் வந்து இருக்கு, அதனா அதை வந்து ப்ராப்பராக வந்து எலிமினேட் பண்ணணும். இப்போ வந்து பீரியட்ஸ் வந்து ரெகுலராக இருக்கும்பொழுது ஈஸியாக நம்ம மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படினாவே அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த நீர்க்கட்டிகளும் அந்த ரத்தக்கட்டு ஹெமராய்ட் சிஸ்டம் ஈஸியாக கரைச்சி நம்ம பீரியட்ஸ் வழியாகவே வந்து கொண்டு வந்துக்கலாம், பயப்பட வேண்டாம். இப்போ அந்த வலிகள் வந்து உங்களுக்கு ஏற்படும்பொழுது பீரியட்ஸ் டைமில் உங்களுக்கு வந்து பெயின் வந்து ஏற்படும்பொழுது நமக்கு வீட்டில் கிடைக்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா முருங்கை இலை வந்து உங்களுக்கு கிடைக்கும், அந்த குச்சோடு அந்த ஈர்க்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதோட வந்து எடுத்துகிட்டு ஒரு கைப்பிடி அளவு வந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஒன்று ரெண்டாக வந்து தட்டிட்டு அதை வந்து கஷாயம் மாதிரி வந்து எடுத்துக்கணும். ஒரு ரெண்டு டம்ளர் வந்து நீங்கள் தண்ணி ஊற்றுறீங்க அப்படின்னா நல்லா ஒரு அரை டம்ளர் வர மாதிரி வந்து சுண்டை காய்ச்சிக்கணும். நாலில் ஒரு பங்காக வந்து நல்லா சுண்டை காய்ச்சிட்டு அந்த முருங்கை இலையும் ஈர்க்கும் சேர்த்து போட்டு நீங்கள் வந்து காய்ச்சிட்டு அதை வந்து கஷாயம் மாதிரி எடுத்துகிட்டு அது கூட ஒரு பிஞ்ச் வந்து கல்லுப்பு வந்து ஆட் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அந்த ஃபஸ்ட்டு 3 days உங்களுக்கு அந்த அடிவயிற்று பகுதிகள் வந்து வலிகள் இருக்கும்போது அந்த 3 நாளுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த முருங்கை இலை அந்த ஈர்க்கு கஷாயம் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இது எடுத்தீங்க அப்படின்னாவே அந்த வலிகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். இது கூட அந்த நீர்க்கட்டிகளையும் அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஹெமராய்ட் சிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரத்தக்கட்டிகளும் நம்ம மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும்போது ஈஸியாக வந்து க்யூர் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய நீர்க்கட்டிகள் ஹெமராய்ட் சிஸ்ட் அதே மாதிரி வந்து நமக்கு நார்த்திசு கட்டிகள் யூட்ரைன் ஃபைப்ராய்டு இந்த மாதிரி ஏற்படக்கூடிய எக்ஸ்ட்ரா க்ரோத் எல்லாத்துக்குமே நம்ம டெய்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆயில் வந்து கொடுக்குறோம். அது வந்து ஒரு 3 drops வந்து நீராகாரமில் வந்து நம்ம எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்க சொல்கிறோம். அது எடுத்துக்கும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு பீரியட்ஸும் வந்து ரெகுலர் ஆகும், உள்ளே தேங்கி இருக்கக்கூடிய அந்த கட்டிகள் கழிவுகள் வந்து ஈஸியாக நமக்கு பீரியட்ஸ் வழியாக வந்து கரைஞ்சி வந்துடும். நீங்கள் பயப்பட வேண்டாம். இப்போ நான் சொன்ன அந்த குறிப்பு வந்து அந்த வலி குறையிறதுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட பாண்டிச்சேரியிலே நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது, இப்போ நீங்கள் அந்த ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு போகலாம். இப்போ சினைப்பைகளில் எந்த மாதிரி வந்து கட்டிகள் வந்து ஏற்பட்டிருக்கு, ரெண்டு சைடும் வந்து ஏற்பட்டிருக்கா, இல்லை வந்து அதோடய அளவுகள் வந்து எந்த அளவுக்கு இருக்குது, அதே மாதிரி ஹெமராய்ட் சிஸ்டோட அளவுகளும் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து மருத்துவமுறைகள் கொடுக்கும்போது ஈஸியாக நார்மல் கொண்டு வந்துக்கலாம். இதுக்கு அறுவை சிகிச்சை பண்ணுங்கிற அவசியம் கிடையாதுமா, நீங்கள் பயப்பட வேண்டாம். ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்கள் பேர் என்ன? மேடம் என் பேர் கவிதா. மேடம் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? வணக்கம், சொல்லுங்கம்மா. மேடம் பாப்பா 3 வயசு ஆகுது மேடம். சொல்லுங்க. யூரின் அடிக்கடி போயிட்டே இருக்காங்க, 5 நிமிஷம் போயிட்டே இருக்காங்க. நைட்ல தூங்கும் போது போறாங்களா இல்ல பகல்லேவா? தூங்கும்போது இல்லை மேடம், பகல்ல மட்டும்தான் போயிட்டு இருக்கா. நாங்க ஹாஸ்பிட்டல் ஃபார்ம் சரியா இல்லை மேடம். சரிங்கம்மா. இப்போ எவ்வளோ நாளாக இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கு? இது ஒரு 2 மாசமா இருக்குங்க மேடம். ஸ்கேன் பண்ணி பார்த்தோம், எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஓகே. யூரின்ல கிருமி இருக்குன்னு சொன்னாங்க மேடம். அது ரெண்டு டைம் ஹாஸ்பிட்டலுக்கு டேப்லெட்லாம் கொடுத்தாங்க, டேனிக் கொடுத்தாங்க, குடிச்சது நல்லாவே ஆகுங்க அப்படியே இருக்கு. சரிங்கம்மா. இப்போ குழந்தைகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சொன்ன மாதிரி வந்து இன்ஃபெக்ஷன் இருக்கும். இப்போ யூரின் கல்ச்சர் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது ஏதாவது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா தான் நமக்கு ரிப்பீட்டடாக வந்து யூரினேஷன் வந்து ஏற்படுறது. யூரின் போகிற இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு வந்து சொல்ல தெரியாது. இப்போ வலிகள் இருக்குது இல்லை குத்துற மாதிரியான வலிகள் இருக்குது அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு சொல்ல தெரியாது. இப்போ இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னாலே இந்த மாதிரி வந்து நமக்கு இருக்கும். அதே மாதிரி இப்போ மழைக்காலங்கள் இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு ரிப்பீட்டடாக வந்து யூரினேஷன் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி நமக்கு அந்த அங்கே நமக்கு யூரினரி பேக்கில் இருக்கக்கூடிய அந்த வீக்னஸ் இருந்துச்சு, நமக்கு அங்கே இருக்கக்கூடிய
தசைகளில் வந்து நமக்கு ஒரு வீக்னஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு கண்ட்ரோல் இல்லாமல் வந்து யூரின் வந்து ரிப்பீட்டடாக வந்து இருந்துகிட்டே இருக்கும். இப்போ வந்து குழந்தைக்கு வந்து அந்த ஆர்கானிசம் வந்து நார்மல் ஆகிடுச்சா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு யூரின் கல்ச்சர் வந்து செக் பண்ணி நமக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அதற்கேற்ற மாதிரி வந்து நம்ம மருத்துவ முறைகளை எடுத்துகிட்டு திரும்பவும் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது நோ க்ரோத், எந்த விதமான இன்ஃபெக்ஷனும் இல்லை, எந்த விதமான க்ரோத்தும் இல்லை அப்படிங்கிறது வரணும். அப்படி இல்லாமல் அந்த குறிப்பிட்ட டேட்ஸ் மட்டும் நீங்கள் மருந்துகள் எடுத்துகிட்டு திரும்ப செக் பண்ணி பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா ரிப்பீட்டடாக நமக்கு வந்து வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது, அந்த தொந்தரவுகள் வந்து தொடர்ந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த மசில்ஸ் வந்து வீக்னஸாக இருக்கிறதுக்கு ஒரு சில எக்ஸசைஸும் வந்து ஃபாலோ பண்ணும். குழந்தைகளுக்கு வந்து சொல்லி கொடுத்தோம் அப்படின்னாவே அவங்களுக்கு வந்து அந்த வீக்னஸ் வந்து நார்மலாச்சு, அந்த தளர்வுகள் வந்து நமக்கு கொஞ்சம் நார்மலாச்சு அப்படின்னாவே அந்த தொந்தரவுகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் பயப்பட வேண்டாம். இப்போ நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா ஈரோட்டில் இருக்குது, நீங்கள் நேரில் கூட்டிகிட்டு போங்க. குழந்தைக்கு வந்து மசில் வீக்னஸ் இருக்கா, இல்லை வந்து ஏன் வந்து ரிப்பீட்டடாக இன்ஃபெக்ஷன் ஆகுது, இல்லை வந்து டைப்பர் வந்து ரிப்பீட்டடாக வந்து யூஸ் பண்ணுறோம், அதை ப்ராப்பராக வந்து நம்ம இது பண்ணலையா, இல்லை வாட்டரில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கா, அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஆலோசனைகள் கொடுப்பாங்கம்மா. நீங்கள் நேரில் கூட கூப்பிட்டு போய் பார்க்கலாம். ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. பொதுவாக ஆஸ்மா தொந்தரவு அப்படின்னு எடுத்துக்கும்போது வந்துட்டு என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்குது. ஸோ என்ன மாதிரி உணவுகள்லாம் நிச்சயம் எடுத்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது? இப்போது ஆஸ்துமா அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இப்போது நமக்கு வந்து சுவாச பாதைகளை வந்து கோழைகள் வந்து சேருது, நமக்கு நுரையீரலில் வந்து கோழைகள் வந்து சேருது அப்படின்னு வந்து சொல்கிறோம். அதை வந்து வெளியேற்றுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு நம்மளுடைய முன்னோர்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ எப்படி வந்து நமக்கு நுரையீரல் சம்மந்தமான, நமக்கு நம்மளுடைய சுவாசப்பாதை சம்மந்தமான நோய்களுக்கு எல்லாமே நம்ம சித்த மருத்துவத்தில் வந்து பித்தம் வந்து அதிகமாகும்பொழுது, கபம் சார்ந்த விஷயங்கள் நம்ம எடுக்கும்பொழுது இந்த தொந்தரவுகள் வந்து நமக்கு அதிகமாகுது அப்படின்னு சொல்கிறோம். அதில் கபத்தை அதிகப்படுத்தக்கூடிய நம்ம விஷயங்கள் வந்து நம்ம உள்ளுக்கு எடுத்துக்காமல் நம்ம தவிர்த்துக்கிட்டோம் அப்படின்னாவே இந்த தொந்தரவுகள் வந்து நமக்கு தொடர்ந்து வராமல் இருக்கும். அதே மாதிரி நமக்கு வீட்டிலே ஈஸியாக கிடைக்கக்கூடியது ஆடாதோடைய தூதுவளை, இந்த மாதிரி மூலிகைகள், கற்பூரவள்ளி, துளசி, இந்த மாதிரி இலைகள் வந்து நம்ம அதிகமாக வந்து சேர்த்துக்கிட்டோம், கஷாயமாகவோ இல்லை வந்து துவையலாகவோ வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த கோழை வந்து வெளிவந்துடும். நமக்கு கபம் சார்ந்த விஷயங்கள் எடுத்தால் கூட இந்த தொந்தரவுகள் வந்து ரிப்பீட்டடாக வராமல் இருக்கும். ஓகே மேம், இந்த ஒன் ஹவர்ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சுங்க. நன்றி, தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் ஒரு டாக்டரும் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தென் கட்டி காட்டலிங் வேஃப் யூ ஆல்.